வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் ஒய்டி சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். இறைவனோட பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆன்மீகம் தமிழ் ஒய்டி சேனல் எப்போல்லாம் பதிவு போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சனி பகவான ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பொறுத்து தான் மனிதர்களின் ஆயுட்காலம் அமையும் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. அந்த சனி பகவானை கட்டுக்குள் வைத்திருப்பவர்தான் பெருமாள். பெருமாளை சனிக்கிழமையின் அதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். சிறப்பு வாய்ந்த அந்த சனிக்கிழமைகளில் மிக முக்கியமான சில விஷயங்களை செய்யவே கூடாது. அப்படி செய்தோம் ஆனால் கஷ்டம் நம்ம வாழ்வில் வந்துக்கிட்டே இருக்கும், கடன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்கின கடனை அடைக்கவே முடியாது அப்படிங்கிறது உண்மை. அப்படி சனிக்கிழமைகளில் சில முக்கியமான 5 விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது. அதில் முதல் விஷயமா, சனிக்கிழமைகளில் பொதுவாகவே மாமிசம் சாப்பிடவே கூடாது. மாமிசம் சாப்பிட்றவங்க இருந்தாலும் கூட அந்த ஒரு நாள் தவிர்த்து விட்டு மற்ற நாளில் மாமிசம் சாப்பிட்றத வழக்கமாக வைத்துக்கலாம். சனிக்கிழமைகளில் மாமிசம் சாப்பிடவர்கள் கண்டிப்பாக கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். பண கஷ்டம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. சனிக்கிழமையில் விரதம் இருப்பவங்க தான் சனிக்கிழமை தோறும் அசைவு உணவு தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது கிடையாது. சனிக்கிழமை விரதம் இருக்காதவங்க கூட கண்டிப்பாக சனிக்கிழமை என்று அசைவ உணவை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அடுத்ததாக பார்த்தோன்னா, சனிக்கிழமைகளில் அவசியமே இல்லாத காரணங்களுக்காகவும் அவசர அவசரமாகவும் மருத்துவமனைக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். முக்கியமாக காரணமே இல்லாமல் மருத்துவமனைக்கு போகிறத முற்றிலுமாக அந்த சனிக்கிழமைகளில் தவிர்த்து விடலாம். யாராவது அங்கே அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா கூட அவங்கள பார்க்க போகிறத மற்ற கிழமைகளில் வைத்து கொள்ளலாம். சனிக்கிழமையில் அதை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது. அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா, விதை விதைப்பது போன்ற விவசாயம் சம்பந்தமான காரியங்களில் சனிக்கிழமை செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். மங்களகரமான காரியங்களை சனிக்கிழமையில் ஆரம்பிப்பதை கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும். அடுத்ததாக பார்த்தோன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், சனிக்கிழமைகளில் புது துணி உடுத்தவே கூடாது. புது துணி எடுத்து அன்னைக்கு அந்த புது துணியை உடுத்தும் அந்த வேலையை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படியாப்பட்ட இந்த 5 விஷயங்களை சனிக்கிழமைகளில் தவிர்த்து விட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வ வளமும் பெற்று கஷ்டங்கள் இல்லாத வாழ்வை நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். சனி பகவானின் பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் நலமாகவும் வளமாகவும் வாழலாம். நம்ம ஆன்மீகம் தமிழ் ஒய்டி யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.